ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பொங்கல் கொண்டாட்டத்தில் வந்து கயல்விழி எப்படி டான்ஸ் ஆடியிருக்கா பாருங்க மேம் அப்படின்னு வீடியோ சம்பிருது. அடுத்த பொதுச் செயலாளர் வந்து கயல்விழி தான் ஆக போகிறாளாம் அப்படின்னு எனக்கு வந்து நியூஸ் கொடுக்கறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ நான் இன்னைக்கு பேசிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக கயல்விழி எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஓகேயா, வலசவாக்கம் காவல் நிலையம் வெளியில் பழகிறதுக்கு வந்து இத்தனை பெண்கள் இருக்கும்போது விஜயலட்சுமி தான் கிடச்சாலா அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்லையா ஒரு கேள்வி, அப்போவே அவங்களோட யோகிதை என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கயல்விழி ஆட்டம் போடும்போதோ இல்லை சீமான் ஆட்டம் போடும்போதோ எனக்கு யாரை தெரியுமா கண்ணுக்கு முன்னாடி துரோகிங்க அப்படின்னு வருது? ஒன்று தமிழ்நாடு காவல்துறை, இன்னொன்று தமிழ்நாடு அரசு. ஓகேயா, இப்போது இவங்க ரெண்டு பேரும் கொடுக்குற தைரியத்தில் தானே இவங்க ரெண்டு பேரும் ஆட்டம் போடுறாங்க. மினிமம் இவ்வளோ ஒரு அரசியல் புரிதல் இல்லாமலே நீங்கள்லாம் வந்து ஊடகங்கள் நடத்திட்டுருக்குறீங்க. இப்போது ஆகஸ்டில் நான் வந்து வீரலட்சுமி அவங்கள கூட்டிகிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இல்லையா, அவங்க தான் அதுக்கு சாட்சியே. அதுக்கு வந்து திமுகவோட ரெண்டு விபச்சாரிங்கன்ற பட்டம் வரைக்கும் இங்கே ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு இல்லையா. ஸோ அந்த கேஸில் வந்து காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள்லாம் உண்மையான ஊடகங்கள் தான், அதாவது நீங்கள் தானே அம்பலப்படுத்துவீங்க தமிழ்நாட்டில் எல்லாத்தையுமே. இன்றைக்கெலாம் நீங்கள் என்ன தம்பலப்படுத்தணும் தெரியுமா, சீமானை வந்து திமுக நல்லா காப்பாற்றிட்டுருக்குறாங்க, அதனால தான் கயல்விழி அப்படி ஒரு ஆட்டம் போடுறாங்க, சீமானும் ஆட்டம் போடுறாங்க அப்படின்றது தான் இனிமேல் நீங்கள் அம்பலப்படுத்த வேண்டிய விஷயம். ஏன்னா என்கிட்ட கருத்தெல்லாம் கேட்காதீங்க. நீங்கள் வந்து ஒருவேளை கயல்விழி பொதுச் செயலாளர் ஆகிறா அப்படின்னு நினச்சி நான் அழுதுட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் அவ்வளோ ஒரு புட்டாலெல்லாம் கிடையாது. ஓகே, நான் வேணா வலசர்வாக்கம் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய ஐயோ முகமது பர்கத்துல்லா அவரோட நம்பர் வேணால் கொடுக்குறேன், அங்கே இருக்கக்கூடிய ஏசியோட நம்பர் வேணால் கொடுக்குறேன், அவங்கள்ட்ட கேட்டு இனிமேல் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும், விஜயலட்சுமியோட கேஸில் சீமானை நல்ல திமுக காப்பாற்றி வச்சுருக்குறாங்க, அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஆட்டம் போட்டுட்ருக்காங்க அப்படின்றத அம்பலப்படுத்துங்க. ஓகேயா, அதை விட்டுட்டு எங்கிட்ட கருத்து கேட்காதீங்க. இதை நான் மட்டும் சொல்லலை, அதிமுக சீமானுக்கு திருமணம் மட்டும்தான் பண்ணி வச்சாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான் எனக்கு வீடே எடுத்து கொடுத்தது அப்படின்னு சீமா தானே சொன்னார். அப்போது என்ன சீமானுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய உறவு அப்படின்னு நீங்கள் இனிமேல் அதை தானே அம்பலப்படுத்தணும். ஸோ அதை அம்பலப்படுத்துங்களே தவிர என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு